சொல்லுமா. ரெண்டு நாள்ல வந்துருவேங்க, இன்டர்வியூ முடிச்சிட்டு வீட்டை நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமா ரெண்டு நாள் நம்ம பேபியை நல்லா பாத்துக்கோங்க. சரி. அவளுக்கு ஆனுவல் லீவ் வேற விட்டுருக்காங்க, நல்லா விளையாடுவா, டயர்ட் ஆகி அவளே தூங்கிடுவா, இல்லனா போன்ல இருக்க வீடியோ கேம்ஸ் ஆடிட்டு அவளே தூங்கிடுவா. அவ கெட்டு போறதே ஒன்னால தாண்டி. 24 ஹவர்ஸ் எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ். விவரம் இல்லாதவன் தான் இப்படி வீடியோ கேம்ஸ்லாம் காமிச்சு குழந்தைய தூங்க வைப்பான். என் குழந்தைய எப்படி தூங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என் பேபி எப்படி என் பேபி எப்படி தூங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என் பேபியை பற்றி எனக்கு தெரியும். பட்டு டைம் ஆச்சு, தூங்கலாவா? ஒரு கேம் கிடையாது, படுனா படு, அப்புறம் நான் ஆங்கிரி ஆயிடுவேன். படு வா. வீடியோ கேம்ஸ் எப்ப பார்த்தாலும் போத்திட்டு படு, இல்லைனா கொசு கடிக்கும். அப்பா, இந்த கொசு ராத்திரியில மட்டும் கடிக்குதே, அது எப்ப தூங்கும்? அது தூக்கம் வரும்போது தூங்கும். அதுக்கு எப்ப தூக்கம் வரும்? சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும். ஓ, அப்பா கொசுக்கு வீடு இருக்கா? அதுக்கு வீடெல்லாம் இல்லம்மா. ஏன்பா வீடு இல்ல? அது அது ரொம்ப குட்டி இல்ல, அதனால வீடு இல்ல. நானும் சின்ன குழந்தை தானே, எனக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்கே. அது உனக்கு அப்பா கட்டி தந்துற செல்லம். அப்பா போய் சொல்லாதீங்க, தாத்தா கட்டின வீடு தானே. இதுல ஒண்ணும் குறைச்சல. சரி படுத்துங்க, நாளைக்கு ஒண்ணு ஜங்கிள் போக கூட்டு போறேன். ஓகே. கொசுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லப்பா? இருக்காங்களே. அப்புறம் எதுக்கு அதுக்கு வீடு இல்ல? இத பாரு, அப்பா கொசும் குட்டியா, அம்மா கொசும் குட்டியா, பாப்பா கொசும் குட்டியா, அப்புறம் எப்படி வீடு? நான் சின்னதா இருக்கேன், நீ மட்டும் எப்படி இவ்ளோ பெருசா இருக்க? நீ வெயிட் பண்ணா வளரும் பேபி, இப்ப தூங்கு பேபி. அப்ப வெயிட் பண்ணா கொசுவும் வளருமா? ஆமா, நல்ல பெருசா வளந்து அனகொண்டா மாதிரி ஆயி ஆனந்த பவன்ல வடை போண்டா சாப்பிடும். பசு பா, என் பேர் என்ன? நிவாசினி. உன் பேரு? ஷாம். ஃபுல் நேம்? ஷாம் விஸ்வநாதன். அப்ப கொசுவோட அப்பா பேரு? கொசு. கொசுவோட அம்மா பேரு? கொசு. கொசு பேரு? கொசு. என்னப்பா இது, கொசுவோட ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரே பேரு வச்சிருக்காங்க. ஏய், அடுத்தவங்க ஃபேமிலில 1008 பிரச்சனை இருக்கும். அடுத்தவங்க ஃபேமிலிக்குள்ள நோய் கூட உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கல? அறிவுல உனக்கு, நானும் பாத்துட்டே இருக்கேன். என்ன தண்டிச்சிருவாரு. வரும், தப்பு பண்ணா கடவுள் தாண்டிப்பாரு. காட் நல்லவர் அப்பா? நல்லவர் தான், ஆனா ஏன் அளவுக்கு இல்ல. அப்படியே கொசு அடிக்கிறாரு? அது வலை, வேற டிபார்ட்மெண்ட். அப்பா, உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கப்பா? அது பில்லியன் கணக்கா இருக்காங்கம்மா. ஏய், அதுக்கப்புறம் பில்லியனுக்கு எவ்வளோ சைபர்னு எதாவது கேட்டேன்னா அப்புறம் அவங்க எல்லாரையும் விட்டு ஏன்பா கொசு நம்மளை மட்டும் கடிக்குது? அது பசிக்குது பேபி, அதனால கடிக்குது. பசிக்குதுன்னா அப்ப அதுக்கு நம்ம இட்லி கொடுக்கலாமாப்பா? இட்லியா? இல்லனா பாயசம் கொடுக்கலாமா? எனக்கு பாயசம் கொடு, பாயசம் செஞ்சு அதுல பாயசம் கலந்து எனக்கே கொடு. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சாரி. தூங்க அப்பா. பாப்பா ப்ளீஸ் பா. கிடையாது.
இதுக்கப்புறம் எதுவும் கேட்கக்கூடாது. கொசுக்கு எத்தனை பல்லு? கொசுக்கு பல்லெல்லாம் இல்லம்மா, அது இருக்கிறதே இத்தனை உண்டு தானே. அப்புறம் எப்படி பா கடிக்கும்? ஏய், இப்ப நீ தூங்க போறியா இல்லையா? பேய் கிட்ட புடிச்சு கொடுத்துருவா. அந்த பேய் படத்துல வரமே, அதாம் பேயா? சரி சரி, அதெல்லாம் ஒண்ணு பயப்படாத, அவங்களா ஆக்டர்ஸ். அப்ப அதே பேய் படம்னு சொல்றாங்க, அது ஆக்டர்ஸ் படம் தானே? சொல்லுங்கப்பா, அப்படிதானே சொல்லணும். இல்லப்பா, அது அப்பா. ஏய், விவரம் இல்லாதவன் தான் இப்படி வீடியோ கேம்ஸ் எல்லாம் காமிச்சு குழந்தைய தூங்க வைப்பான். என் குழந்தைய எப்படி தூங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். I take back my words. உங்க அம்மா கிட்ட மட்டும் என்ன நடந்தாலும் இந்த மேட்டர் சொல்லிடாத. ஓகேப்பா, ட்ரை பண்றேன். நாளையில இருந்து நைட் ஷிஃப்ட் போயிடலாமா? அப்ப நீ தூங்கலையாப்பா? ஐயோ, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும். என்னப்பா தெரியும்? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண தெரியும். சப்ஸ்கிரைப்னா என்னப்பா? கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்கும்ல, அத அமுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன ஆகும்? கொசு எல்லாம் செத்து போயிரும். இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. நீங்க எந்த ஏரியால எந்த ரோட்ல நீங்க உங்க காரை ஓட்டிட்டு இருக்கீங்க? மெயின் ரோட்ல. ஏய் உப்பிளி, தேங்க் யூடா. புக்குகள் வச்சுக்கோ. உனக்கு என்னடா வேணும்? அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? மயிலே முட்டை தாங்க போடும், யாராக எங்க குட்டி போடும்?